பகல் நிலவு சீரியல் மூலியமா எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான முகமா மாறினவர் தான் அசீம். அந்த சீரியல்ல அவரோட ஆக்டிங்க்கும் அண்ட் சிவானி அண்ட் அசீம் இவங்க ரெண்டு பேரோட பேருக்கும் ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சு. தென் அதுக்கப்புறமா பகல் நிலவு சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே குரூ கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற ஒரு சீரியலும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சீரியலும் ஒரு சில காரணங்களால பாதிலே கைவிடப்பட்டது. தென் அதே டைமிங்ல அசீம் அவர்களோட பர்சனல் லைஃப் பத்தியும் நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களோட ஃபேமிலி போட்டோ காட்டுங்க, ஏன் உங்க ஒய்ஃப் கூட போட்டோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வேறுபட்ட கருத்துக்கள் போயிட்டு இருந்தது. அதுல மிகப்பெரிய ரூமரா போயிட்டு இருந்த ஒரு விஷயம், அசீம் அண்ட் அவங்க ஒய்ஃபான சல்மா அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுதான். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு அசீம் சைட்ல இருந்து எந்த ஒரு கிளாரிபிகேஷனும் வரல. ஆனா இப்போ அவரே அபிஷியலா சொல்லியிருக்காரு, அதாவது இங்க ஒரு விஷயத்த நான் எல்லாருக்குமே கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எஸ் நாங்க அபிஷியலா பிரிஞ்சிட்டோம், டிவோர்ஸும் கோர்ட் மூலமா வழங்கப்பட்டது, ரெண்டு பேர்த்தோட சைட்லயும் ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்ல தான் பிரிஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கு மேல எந்த ஒரு பர்சனல் க்வெஸ்டனும் என்னோட லைஃப்ல இருந்து வைக்காதீங்க அண்ட் என்னோட மேரிட்டல் ஸ்டேட்ஸ் பத்தியும் நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசீம் ரொம்ப கொஞ்சம் இது அவரோட முடிவு தான் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு கருத்தும் இருக்கு. சோ இந்த விவாகரத்துக்கான முழு விவரம் கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பிக் பாஸ் சீசன் 4 அசீம் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு, ஒரு முக்கியமான வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்டா அவர் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமரும் போயிட்டு இருந்து. ஆனா ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால அந்த ஷோல இப்போதைக்கு கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த ரீசனையும் கொடுத்திருந்தாரு. கண்டிப்பா இவர் சீசன் 5 உள்ள போவாரு அப்படின்னு நிறைய பேர் இப்பயே பிரெடிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அசீம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அசீம்க்கு ஒரு பையனே இருக்காரா அப்படிங்கிற மாதிரியான பல டாக்ஸும் போயிட்டு இருந்தது. சோ அதுக்கு நடுவுல வந்த இந்த ஒரு நியூஸ் எல்லாரையுமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருக்கு. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும். அண்ட் இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கறத கீழே கவுண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. மூக்கு மாலு டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.